ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்கள் அம்பிகா சம்பத் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம் நான் கூட வந்து என்னோடய ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போகிறேன் இவங்க பேர் வந்து அகிலா இவங்களும் நானும் திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் பார்க்குறதுக்காக போயின்னு இருக்கோம் போகிற வழியில் பாருங்கள் பாலாத்தில் தண்ணி வந்து அவ்வளோ சூப்பராக போயிட்டுருக்கு ரெண்டு கரைக்கும் அதையும் ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் இந்த மழைக்கு வந்து சூப்பராக தண்ணி போகுது பாலாத்தில் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க போய் கண்டிப்பாக பாருங்கள் இப்போ வந்து நாங்கள் ட்ராவல் இருக்கோம் திருவண்ணாமலை தீபம் பார்க்கறதுக்காக ஸோ இப்போது திருவண்ணாமலை போகிற அந்த போகிற ரூட்டில் திண்டிவனம் ஒரு பர்டிகுலர் ஸ்டாப்பில் வந்து திண்டிவனம் கிட்ட இந்த கலர் கோலமாக வந்து விற்கிறாங்கங்க இது வந்து இங்கே தான் வந்து தயார் பண்ணுறாங்க நான் எப்போவுமே வந்து இந்த வழியாக வரும்போது எனக்கு ஒரு வருஷத்துக்கு தேவையானதை நான் ஸ்டாக் பண்ணிப்பேன் இங்கே பாருங்க இது வந்து இங்கே ஒரு பெரிய தொழிலுங்க எவ்வளோ கலர்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள் மொத்தம் நிறைய கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ ஒரு பேக்கெட் வந்து பத்து ரூபாய்தாங்க அதுவே உங்களுக்கு நிறைய நாள் வரும் நான் வந்து நிறைய கலர்ஸ் வாங்கி சேவ் பண்ணிப்பேன் வீட்டில் கோலம் போடும்போது இந்த கலர்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணுவேன் இந்த பக்கம் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த கலர் கோலமாக வாங்க பாருங்கள் என்ன அழகழகான கலர்லலாம் இருக்குது மணலில் கலந்து விற்கிறாங்க கொஞ்சம் ஈரமாக இருக்கும் இதை நீங்கள் வீட்டில் கொண்டு போய் நல்லா ஃபேன் காற்றுல உலர்த்திட்டு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இது வருஷம் ஃபுல்லாக அப்படியே இருக்கோங்க ஒன்றுமே ஆகாது கோலமும் வந்து சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இங்கே வெள்ளை கோலமும் வந்து மூட்டையில் கொடுப்பாங்க நீங்கள் அதுவும் வாங்கி வேணும்னா வாங்கிக்கலாம் நான் வந்து எனக்கு என்னென்ன கலர்ஸ் தேவையோ அதெல்லாம் செலக்ட் பண்ணி இப்போ வாங்கி வா வாங்கிட்டுருக்கிறேன் இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ஏன்னா எனக்கு கோலம் ரொம்ப பிடிக்கும் அதனால் இ இங்கே வந்து வரும்போதெல்லாம் கோலமாக வாங்காமல் நான் போகவே மாட்டேன் ஸோ இப்போ நாங்கள் கோலமாக வாங்கிக்கிட்டு இப்போ எங்களோட ட்ராவலை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இது வந்து செஞ்சிங்க செஞ்சி மலை இது செஞ்சியில் ம இருக்கிற மலை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃபுல்லா வந்து பா குட்டி குட்டி கல் பாறாங்கல்லு அந்த மாதிரி இருக்கும் மலை ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து மரம் செடி கொடிலாம் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் வந்து கல்லு கல்லாக இருக்கும் பாருங்களேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மலை எப்படி இருக்கு பாருங்க பெரிய பெரிய பாறாங்கல்லாம் வந்து மலை மே மலை ஃபுல்லாக கொட்டி வச்ச மாதிரி இருக்கும் இந் இது பாருங்க இது வந்து செஞ்சி ஃபோர்ட்டு மலை மேலே வந்து ஃபோர்ட் கட்டியிருக்காங்க இந்த அரண்மனை வந்து அவ்வளோ நல்லா சொல்லுவாங்க நான் பார்த்ததில்ல ஆனால் என் ஹஸ்பண்ட் பார்த்துருக்காரு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காரு ரொம்ப நாளாக கூப்பிட்டு இருக்காரு ஆனால் என்னால் தான் போக முடியல படி ஏறி மேலே போகணும் ரெண்டு சைடும் அந்த மாதிரி ஒரு ஃபோர்ட் இருக்குங்க இந்த பக்கமும் ஃபோர்ட் வரும் அந்த பக்கமும் ஃபோர்ட் வரும் இந்த பக்கம் பாருங்களேன் இந்த மலை எவ்வளோ செங்குத்தாக இருக்குது ஆனால் இது மேலேயுமே வந்து அவ்வளோ பெரிய இதுக்கு அரண்மனை இருக்காங்க நீங்கள் பார்க்கணுன்னா போய் பார்க்கலாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் சின்ன வயசில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க எல்லாருமே இந்த ட்ரிப்பெல்லாம் கண்டிப்பாக போயிருப்பாங்க செஞ்சு சாத்தனூர் டேமு திருவண்ணாமலை இது வந்து கண்டிப்பாக கூட்டிகிட்டு போயிருப்பாங்க அந்த மாதிரி கூட்டிகிட்டு போயிருந்தாங்கன்னா இந்த இடம்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரும் இந்த மலை பாருங்களேன் எவ்வளோ நல்லா செம்ம ஓயிறோங்க ஆனால் ஏறுறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன் ஒரு நாள் போகணுன்னு எனக்கும் ஆசையாக இருக்குது பார்க்கலாம் இப்போ பாருங்கள் திருவண்ணாமலை மலை தெரிய ஆரம்பிச்சிடுச்சு பனியோட மேக மூட்டத்தோடு இருக்குது மலை வந்து அந்தளவுக்கு விசிபிளாக தெரியல நாங்கள் வந்து இப்போ திருவண்ணாமலை நகரத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம் அந்த போர்டு தான் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ வாங்க உள்ள போய் பார்க்கலாம் இப்போ வந்து சிட்ரிக்குள்ளே என்ட்ராயிட்டோம் இதெல்லாம் ஒரே பஜாரு இப்போ நாங்கள் வந்து கார் பார்க்கிங்க்காக இது பண்ணிகிட்ருக்குறோம் எங்கே எங்க கா காரை பார்க் பண்ணிட்டு போகலான்னு ஸோ அப்புறம் கோயிலை சுற்றி இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல எங்களுக்கு வந்து பார்க்கிங் கிடச்சிது அப்பா இந்த கோயில்கிட்ட வந்தாச்சு இந்த கோபுரம் பாருங்களேன் அம்மா பார்க்கவே அவ்வளோ அழகுங்க கோபுரம் எவ்வளோ உயரம் என்ன ஒரு கலை சிற்பம் கலைநுட்பம் என்ன ஒரு கட்டட அமைப்பு சூப்பராக இருக்கும் இவங்க என் ஃப்ரெண்டு நாங்கள் ரெண்டு பேரும் கோபுரத்தை பார்த்து அப்படி ரசிச்சுட்டு இருந்தோம் அவ்வளோ சந்தோஷம் எங்கள் ரெண்டு பேருக்கும் அந்த திருவண்ணாமலைக்கு வந்தது வாங்க இப்போ அந்த கோபுரத்தோட ஃபுல் வியூ வந்து கவர் பண்ணலான்னு நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் கஷ்டம்தான் ஏன்னா அவ்வளோ பெரிய கோபுரங்க நிமிந்து பார்க்கவே கழுத்து வலி வந்துடுச்சு அந்த அளவுக்கு தான் இதெல்லாம் கட்டினாங்களோ நினைச்சாலே ரொம்ப பிரமிப்பாக இருக்கு இந்த விஷயம்லாம் நிஜமாக சொல்றேன் நம்ம முன்னோர்கள்லாம் நமக்கு கிடைச்ச பொக்கிஷோங்க இப்போ நாங்க வந்து உள்ள வந்து என்ட்ராயிட்டோம் கோயில் கோயிலுக்குள்ள போயின்னு இருக்கோம் கூட்டம் வந்து ரொம்ப தான் இருந்தது பட் நம்பிக்கை இருந்தது சாமியை கண்டிப்பா பார்த்துருவோன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நாங்கள் போனது வந்து தீபத்தோட பத்தாவது நாள் கார்த்திகை தீபம் ஏற்றி பத்தாவது நாள் தான் நாங்கள் தீபத்துக்கு போனோம் அப்போவே வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருந்ததுங்க பாருங்க கோவிலோட குளங்க வாத்தெல்லாம் அழகாக குளத்தில் இருந்தது சூப்பராக இருந்தது பார்க்க ரொம்ப நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ நாங்கள் உள்ளே வந்துட்டோம் மழைக்கு அதுக்கும் அந்த கிளைமேட்டே ரொம்ப சூப்பராக இருந்தது கொஞ்சம் நேரம் வந்து கோவிலுக்குள்ளே இது இருந்தோம் இப்போ வந்து நாங்கள் க்யூவில் நிற்கலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நாங்கள் க்யூவில் வந்துட்டோம் நான் வந்து ஷியூபுராணம் படிச்சுட்ருக்கேன் எனக்கு வந்து ஷியூபுராணம் படிக்கணும்னு திருவண்ணாமலை கோயிலில் ரொம்ப இது அதனால அந்த புக்கு எடுத்துகிட்டு போயிருந்தேன் பாருங்களேன் அந்த மலையோட அழகு வந்து சூப்பரா தெரியுது இப்போ கோவில் என்ட்ரன்ஸ்குள்ள வந்துட்டோம் ஓரளவுக்கு கிட்ட நெருங்கிடுவோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல சாமி பார்த்துட்டு எவ்வளோ ஜனம் பாருங்களேன் நிறைய பேர் வந்திருந்தாங்க ஆஹ் சம்ம ஜனங்க அவ்வளோதான் நாங்க இப்ப உள்ள போயிட்டு சாமி பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு நல்ல தரிசனங்க சூப்பரா பார்த்தோம் சாமி அவ்ளோ நல்ல அலங்காரம் நினச்சே பார்க்கல இப்போ பாருங்களேன் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல இதுதான் தீப மலை லைட்டாக ஒரு புள்ளி மாதிரி தெரியுது என்னால் கேமராவில் அந்த அளவுக்கு கேப்சர் பண்ண முடியல பட் வந்து எனக்கு நேரில் பார்த்ததுக்கு நான் தீபத்தை நல்லா பார்த்தேன் இதில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல எங்களுக்கு வந்து தரிசனமும் தீபமும் பா நல்லா பார்த்தோம் ரொம்ப சந்தோஷம் இப்போ நாங்கள் வந்து தீபத்தை முடிச்சுட்டு கோயில் பிரகாரத்தை ஒரு சுற்றி சுற்றிட்டு வீட்டுக்கு கிளம்பலான் இருக்கோம் இது வந்து கார்த்திகை மாதன்றதால நிறைய ஐயப்ப பக்தர்கள்லாம் வந்திருந்தாங்க அவங்க என்னமா ஒரு சத்தம் போட்டு ஹர ஹர மகாதே ஓம் நமச்சிவாய அப்படியெல்லாம் சொல்லி அந்த கருவறைக்குள்ளே போகிற வரைக்கும் அவ்வளோ சந்தோஷமாக பாட்டு பாடிட்டே வந்தாங்க கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ அவ்வளோதான் திருவண்ணாமலை ட்ரிப் வந்து நல்லபடியாக முடிஞ்சு நாங்கள் இப்போ வீட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அம்பிகா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்